Hello friends, welcome back to Cracking Cubes. Last video la ungalku clear ah explain pannirundhen the cubes oda edges, corners, faces and center piece pathi clear ah explain pannirundhen. So paakkadhanga andha video oru vaadi check pannittu vandrunga. Ippa namba 3x3 cube oda solution ku poiralam. Yen 2x2 cube vittu 3x3 poran appadina maximum 3x3 cube ellarkitteyum irukum. Adhu mattum illama 3x3 cubes ah nam once solve pannitona 2 4 6 இதெல்லாம்மே கண்டினியூஸா நம்ம ஈஸியா சால்வ் பண்ண முடியும் சோ அதுக்காக தான் 3-ய ஃபர்ஸ்ட் சால்வ் பண்றோம் இப்போ 3 கிளாஸ் 3 ஓட கியூப நம்ம சால்வ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சிக்கிட்டது 7 ஃபார்முலாஸ் இங்க பாருங்க 7 ஃபார்முலாஸ் இருக்கு இதுல ஓவர் ஃபார்முலா பண்ணி முடிச்ச உடனே நமக்கு ஒரு ஷேப்ஸ் ஃபார்ம் ஆயிட்டே வரும் பாருங்க மிக்ஸ்ட் எட்ஜ் பீஸ் ஃபார்முலான்னு ஒரு ஃபார்முலா இத ஷேப் பண்ணி முடிச்சீங்கனா ப்ளஸ் ஷேப் வரும் எப்பவுமே நம்ம சொன்ன மாதிரி ஒயிட்டோட சென்டர் பீஸ வச்சு தான் நம்ம சேக்க ஆரம்பிக்க போறோம் இப்போ ஒயிட்டோட சென்டர் பீஸை வச்சு நான் இந்த ப்ளஸ் ஷேப் ஃபார்முலா போட்டேன் அப்படின்னா ப்ளஸ் ஷேப்பில் ஒயிட் வந்துருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு கீழே இருக்கிற சென்டர் பீஸ் இந்த சென்டர் பீஸோட இந்த பீஸும் ஜாயிண்ட் ஆயிருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ப்ளூனா இங்கேயும் ப்ளூ வந்திருக்கும் மேலே ப்ளஸ் ஷேப்பில் இருக்கும் ஸோ ஆரஞ்சு இங்கே ஆரஞ்சு இருக்குல்ல இதே மாதிரி ப்ளஸ்ல இருக்கும் ஒயிட் ஸோ இந்த ஷேப் தான் கொண்டு வர போகிறோம் இந்த ப்ளஸ் ஷேப்பை தவிர நம்ம ஜாயின் பண்ணும்போது முதல் ஃபார்முலாவில் இந்த சைடு கார்னர்ஸோட பீசஸ்ல ஏதாவது ஒயிட் வந்தா அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் ஏன்னா முதல்ல நம்ம சேர்க்கிறது பிளஸ் ஷேப் ஃபார்முலா ஓகேவா இப்போ இந்த பிளஸ் ஷேப் ஃபார்முலா சேர்க்கறதுக்கான ஸ்டெப்ஸை பார்த்துடலாம் ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சென்டர் பீஸ்ல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும் இதுதான் நம்மளுக்கு டாப் ஃபேஸ் இதை வந்து டாப் ஃபேஸ்னு வச்சுக்கோங்க ஃப்ரண்ட் பேக் ரைட் லெஃப்ட் அண்ட் பாட்டம் ஓகேங்களா ஸோ சென்டர் பீஸ்ல வச்சு இதுக்கு நேராக உங்கள்ட்ட என்ன கலர் இருக்கோ அதுக்கு ரைட் சைடு செக் பண்ணிக்கிங்க ப்ளூ கலர் இருக்கு ஸோ இங்கே சென்டர் பீஸ் இங்கேயும் சென்டர் பீஸ் அதே மாதிரி இங்கேயும் ரைட் சைடில் பாருங்க ரைட் சைடில் ப்ளூ கலர் இருக்கு ஸோ இந்த ப்ளூ கலர்லேருந்து இதுக்கு நேராக உங்களுக்கு உங்களுக்கு எச் பீஸ் சேர்க்கணும் இங்கே ப்ளூ வரணும் இங்கே ஒயிட் வரணும் ஏன்னா இந்த ஒயிட் பக்கத்தில் ஒயிட் தான் வரும் இல்லையா ஸோ இந்த பீஸில் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் இங்கே வச்சு கியூபை கரெக்டாக பிடிச்சிக்கிங்க சென்டர் பீஸை ஏன்னா நீங்கள் கியூபை ரொட்டேட் பண்ணாலும் உங்களுக்கு இந்த பீஸ் மாறாத அளவுக்கு நீங்க வச்சுக்கோங்க இப்போ நீங்க பார்க்க வேண்டியது ப்ளூ அண்ட் ஒயிட்டோட எச் பீஸை பார்க்கணும் ஸோ நான் சொன்ன மாதிரி எச் பீஸ்ல ரெண்டு கலர் தான் இருக்கும் கார்னர் பீஸோட கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க கார்னர் பீஸ் மூணு கலர் இருக்கும் எச் பீஸ் ரெண்டு கலர் தான் இருக்கும் ஸோ ப்ளூ அண்ட் ஒயிட்டோட எச் பீஸ் பார்க்கணும் இங்கே இருக்கு ஸோ நம்மளுக்கு இங்கே கொண்டு வரணும் பீஸ் இங்கே இருக்கு ஸோ இந்த எச் பீஸ் ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் இந்த மொதல் ரெண்டு லேயரை தவிர இந்த மூணாவது லேயரை நீங்க எவ்வளவு வேணா ரொட்டேட் பண்ணலாம் ஸோ இது நீங்க எவ்வளவு வேணா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ப்ளூ அண்ட் ஒயிட் இங்கே இருக்கு இதை நான் இங்கே கொண்டு வந்துடுறேன் பாட்டமுக்கு அதுக்கு நான் ஃபேஸை கீழே இறக்கி இந்த பாட்டம் கொண்டு வந்துடுறேன் பாட்டம்ல இருக்க இந்த ஒயிட்டோட இந்த ப்ளூவை நான் ஜாயின் பண்ணி வைக்கிறேன் ஸோ இந்த ப்ளூவோட ஒயிட் ஜாயின்ட் ஆயிருக்கு இதை நான் மேலே ரொட்டேட் பண்ணி எடுத்துருவேன் ரைட் ரிவர்ஸ் பண்ணால் உங்களுக்கு மேலே வரும் இப்போ பாருங்க ஒயிட் ப்ளூ ஒயிட் ப்ளூ இருக்கு இதுதான் மிக்ஸ்டு எச்பிஸ் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஒயிட் அண்ட் ஒயிட் ப்ளூ அண்ட் ப்ளூ வந்துடும் இதே மெத்தட் தான் நாலு சைடு எச்சுக்கும் நம்ம பண்ண போகிறோம் இப்போ பாருங்க ஃபார்முலா பாருங்க ரைட் ரிவர்ஸ் ஃப்ரண்ட்டு பாட்டம் ஃப்ரண்ட் ரிவர்ஸ் ரைட் டூ டைம்ஸ் ரிவர்ஸ் பண்ணணும் ஓகேவா இதை பண்ணிங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட் ப்ளூ அண்ட் ப்ளூ வந்துடும் இப்போ நீங்கள் செய்யத்து முடிச்ச அந்த ரைட் சைடை உங்களுக்கு நேராக வச்சுக்கோங்க கியூபை ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு நேராக வச்சுக்கோங்க இப்போ நம்ம மறக்கக்கூடாது இந்த பீஸை நம்ம சேர்த்துட்டோம் இந்த லைனை நம்ம மாற்றக்கூடாது இதை மாற்றாமல் அடுத்தடுத்த கலர்ஸை சேர்க்கணும் இப்போ ப்ளூ இங்கே நேராக வச்சுட்டு இதுக்கு ரைட் சைடில் இருக்க கலர் பாருங்கள் ஆரஞ்சு இங்கே ஆரஞ்சு அண்ட் ஒயிட் வரணும் ஆரஞ்சு அண்ட் ஒயிட்டோட எச் பீஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள் கியூபர் நீங்கள் ரொட்டேட் பண்ணாமல் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு கையை வச்சுக்கிட்டு பாருங்கள் ஆரஞ்சு அண்ட் ஒயிட் இங்கே இருக்குது ஸோ இந்த இடத்துல இருக்க ஆரஞ்சு அண்ட் ஒயிட்டை நம்ம இங்கே கொண்டு வரது ஈஸி தான் நீங்கள் கியூபை ரொட்டேட் பண்ணாலே வந்தது ஸோ நீங்கள் இப்படி கியூபை ரொட்டேட் பண்ணாலே வருது அப்படின்னா நீங்கள் எதை பற்றி யோசிக்க வேண்டாம் ஃபார்முலாஸ்லாம் வேண்டாம் ஜஸ்ட் கியூபை ரொட்டேட் பண்ணி வச்சா போதும் ஒயிட் அண்ட் ஒயிட் ப்ளூ அண்ட் ப்ளூ ஒயிட் அண்ட் ஒயிட் ஆரஞ்சு ஆரஞ்சு ஸோ அதே மாதிரி சேர்த்த கலரை உங்களுக்கு ஆப்போசிட்டில் வச்சுக்கோங்க க்ரீன் கலர் பாருங்க ஜஸ்ட் ரைட் சைடில் க்ரீன் இருக்கு சென்டர் பீஸ் இதுக்கு நேரம் ஒயிட் அண்ட் ஒயிட் நம்ம ஒயிட் அண்ட் க்ரீன் சேர்க்கணும் ஸோ ஒயிட் அண்ட் க்ரீனோட பீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு ஸோ இங்கே பேக் சைடில் இருக்கிறத ஜஸ்ட் நான் இந்த ரெண்டு சைடை மட்டும் மிக்ஸ் பண்ணாமல் இந்த ரெண்டு சைடு உங்களுக்கு மிக்ஸ் ஆகாமல் இருக்கணும் இந்த பேக் ஸ்பீஸ்ல இருக்குன்னு தெரியுது ஸோ அதை நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன் இங்கே கொண்டு வந்துட்டேன் ஸோ இந்த ரெண்டு பீஸை இப்படி நேராக கொண்டு வந்து வைக்கிறேன் ரைட் சைடில் இப்போ நீங்கள் பாருங்கள் மிக்ஸ்ட் எஜ் ஃபார்முலா நம்மளுக்கு வந்துருக்கு ஒயிட் க்ரீன் ஒயிட் க்ரீன் ஸோ ஃபார்முலா அதே மாதிரி பண்ணுங்கள்
right reverse front in the green order join pannanum bottom front reverse in the green mele kondu varanum right 2 times rotate pannanum ipo paarenga namba already set the blue orange green sendirukke mele indha white joint irukku ipo namba indha work color seekanum so okay set the green ah ungalku nara vechukenga idhukku right side la irukka color paarenga red color dhaan irukum ஆல்ரெடி நம்மளுக்கு ஈஸியாக இங்கே ஒரு கலர் ஜாயிண்ட் ஆயிருக்கு இது இங்கே வச்சுங்க சப்போஸ் உங்களுக்கு இந்த கலர் வரல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த கலரை நீங்கள் ஹெச்பிஸை பாட்டம் கொண்டு போயிட்டு அதை ரெட்டோட வச்சு அதே ஹெச்பிஸ் ஃபார்மில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஜாயிண்ட் ஆகிடும் ஸோ இப்போ பாருங்கள் நான் சொன்ன மாதிரி ப்ளஸ் ஷேப் வந்துருச்சு கீழே இந்த ஹெச்சுக்கு இந்த சென்டர் பீஸ்க்கு நேராக உங்களுக்கு ஹெச்பிஸ் ஜாயிண்ட் ஆயிருக்கு எல்லா கலருக்கும் அதே மாதிரி வந்திருக்கும் இப்படி நீங்கள் சேர்த்துருந்தா மட்டும்தான் நீங்கள் மொதல் ஸ்டெப் கம்ப்ளீட்டாக கிளியராக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த மாதிரி ஒயிட் பீஸ் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னா அதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம் அதை அப்படியே விட்டுருங்க ப்ளஸ் மட்டும் வந்திருக்கான்னு பாருங்கள் இந்த எட்ஜஸ் சென்டரோட ஜாயிண்ட் ஆயிருக்கான்னு பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்